சென்னையில் இம்மாத இறுதிக்குள் மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது. கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர் சிட்டி, ராயபுரம், திருவிக்கா நகர், குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது. இப்போது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கொசுஸ்தலையாறு ஆறு இருக்குது. கொசுஸ்தலையாறு ஆறு பக்கத்தில் நம்ம கொசுஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. அதே போல் சவுத்தில் பார்த்திங்கன்னா கோவலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. கொசுஸ்தலையார் பொறுத்தவரையில் 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது, அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்குது. இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூர் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்களின் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது.